இந்த பதட்டம்னு ஒண்ணு இந்தியாவில் ஏற்பட்டிருந்தா இந்த பிஜேபியும் மோடியையும் வீட்டில் பூந்து அடிச்சு ராஜபக்சேயை விட கேவலமாக செய்திருப்பாரு. ராஜபக்சே வந்து நாட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனான், உன்னை உயிரோடு உள்ள பூந்து அடித்து இழுத்து வருகின்ற நிலைமை இந்த நாட்டில் உருவாகும். அப்ப அவ்வளவு ஒரு கூட்டம் சுத்தியில் நிக்கிற எங்கடா போச்சு போலீஸ் காவல்துறை எங்க? அடிச்சு தொங்க விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கீழே போட்டு கொள்றான், சுத்தியிலும் மக்கள் நிற்கிறான், ஒரு போலீஸ் அங்க இல்லை. அப்ப இதை மணிப்பூரில் நடந்த கலவரத்தை நடத்தியது யார்? பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் தான் இந்த கொலைகாரர்கள். ஏ நடைபயணம் போற, என்ன நடைபயணம் போற? நீ நடையில் போன போனோம்னா உண்மையிலே நீ மணிப்பூருக்கு போனோம். 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்களாங்க. 200 கோடி ரூபாய் பிஜேபியில் இந்த அண்ணாமலை நடக்கிறதுக்கு 200 கோடி ரூபாய். மீடியாவுக்கு மட்டும் 70 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ராமேஸ்வரத்தில் புறப்படும் போது அங்கே 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பெண் நிர்வாகிகள், நல்லா கவனிக்கணும், பெண் நிர்வாகிகள் 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அண்ணாமலைக்கு சேவை செய்யணுமா? டே என்னடா சேவை செய்யணும், உனக்கு என்ன சேவை செய்யணும்? இது என்ன அன்னைக்கு பிரதமர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 140 கோடி பேர் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு வெக்கப்படணுமா? நாங்க ஏன்டா வெக்கப்படணும்? நீ தான் நாண்டுகிட்டு சாகணும், நீ சாகணும். ஏன்னா இந்த வீடியோவுக்கு புகழ் பெற்றவர்களே இந்த பிஜேபி தான். வீடியோ விடுறதுல மண்ண, அதுல நம்ம அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. இவருக்கு வீடியோவில் வித்தகரர். இது மாதிரி இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்குமோ பார்த்தேன், கடைசியில் பார்த்தா ஒரிஜினல் வீடியோ. அப்புறம் அந்த முதலமைச்சர் சொல்றாரு, அந்த பைரோன் சிங்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஏன்னா தூங்கலை போடணும்னா முதல்ல அந்த ஆள் தான் போடணும். என்னடா பிஜேபி வளர்ந்துச்சு, எங்க தலைவர் வருவார் பாரு, ஒரே வருஷத்தில் தமிழகத்தை மாத்தி காட்ட முடியும். பிஜேபிக்கு ஆப்பு, ஆம் ஆத்மி கட்சின்னா ஆப்புன்னு அர்த்தம், பிஜேபிக்கு ஆப்பு நாங்க தான். இந்தியா ஒரு கேவலமான நிலையை அடைந்து கொண்டிருப்பது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக இந்த போராட்டம். பத்திரிகையாளர்கள் எல்லா கட்சிக்காரர்களும் இன்னைக்கு போராட்டம் நடத்தியாச்சு. இது வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் கடந்த 10-15 நாட்களாக எல்லா போராட்ட தளங்களும் இடமும் புல்லாயிருச்சு. எங்கேயும் இடம் இல்லை. தினமும் ஒவ்வொருவரும் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமில்லை, பொதுமக்களும் பல அமைப்புகளும் கூட இன்றைக்கு போராட்டங்களை வலிமைப்படுத்தி ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இப்படி மக்களே, பொதுமக்களே கண்ணெழுச்சியாக புறப்பட்டு இன்று ஆங்காங்கும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பத்திரிகைகள் எடுத்து சொல்ல வேண்டிய பத்திரிகையாளர்கள், தன்னிடம் மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறதான பத்திரிகையான ஆயுதம் இருந்தும் அது போதாது, அவர்கள் அந்த கடமைகளை சரியாக செய்யாத காரணத்தால் பத்திரிகையாளர்களுடைய சங்கங்களே இறங்கி வந்து இன்னைக்கு போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டு பிரச்சனை, நம்ம வீட்டு சகோதர சகோதரிகளுக்கான பிரச்சனை. மணிலாங்கிற மாநிலம் எங்கே இருக்குன்னா, அது இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது, எங்கேயோ வெளியில் இல்லை. இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் மணிப்பூர் என்ற ஒரு மாநிலமும் ஒன்று. அந்த மாநிலத்தில் என்னடா பிரச்சனைனா, 80 நாள் யாருக்கும் ஒன்றுமே தெரியல. ஒரு நாளைக்கு உங்கள் ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டா பாதி பேர் எந்திரிக்கவே மாட்டான், உலகமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருவான். அந்த வகையில் கிட்டத்தட்ட 80-90 நாட்கள் மணிப்பூரில் எந்த சோசியல் மீடியாவும் இயங்கலை. வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, லிங்க்டின் கிடையாது, எந்த துறையும் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே மக்கள் எவ்வளோ தவிச்சிருப்பார்கள், எவ்வளோ தன்னுடைய செய்திகளை வெளியே தெரியாமல் எவ்வளோ போராடி இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அந்த காலம் மாதிரி இல்லை. இங்கே வசீகரன் இங்கே பேசுகிறேன்னு சொன்னால் இந்த செய்தி தற்பொழுது உலகம் முழுக்கமே எடுத்து செல்லப்படும் அந்த அளவுக்கு வசதிகள். ஏன்னா ஒரு நாடு வளர்ச்சி அடைகிறது என்றால் எல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸுங்கிறான். ரெண்டு இருக்கு, டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லுவான், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு சொல்லுவான். டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டெவலப்டு கண்ட்ரீஸில்
வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட்லேயும் போக்குவரத்துலேயும் கம்யூனிகேஷன் தொலை தொடர்புகளிலும் எந்த நாடு முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறதோ அந்த நாடு தான் டெவலப்டு கண்ட்ரிஸ்னு பேர். அதே போல் இந்தியா மிகப்பெரிய அளவில் இன்னும் போக்குவரத்தில் இன்னும் வலிமை பெற வேண்டுமானாலும் தொலை தொடர்பில் மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறது. தொலை தொடர்பில் மிகப்பெரிய வலிமை பெற்ற இந்த நாடு ஒரு மாநிலத்தில் சுத்தமாக தொலை தொடர்பு இல்லை. இதை யாராவது கேட்டாங்களா இவ்வளோ நாளாக 80 நாளாக இல்லையே, என்ன ஆச்சுன்னு இன்னும் சரியான மீடியாக்களும் வெளியில் சொல்லலை, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லலை. இதையெல்லாம் புரிந்து என்னடா நடந்திருக்குன்னா 80 நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒரு வீடியோ வருது. ஏன்னா இத்தனை டிவி தொலைக்காட்சிகள் இத்தனை இருந்திருக்கு, பத்திரிகை துறைகள் இத்தனை இருந்திருக்கு, என்ன நடந்தது அங்கன்னு யாருக்கும் தெரியல. அப்புறம் தான் தெரிய வருது, ஒரு வீடியோ ஒன்று வெளியில் வருது. என்னடா அந்த வீடியோன்னு பார்த்தா ரெண்டு பெண்களை இளம் பெண்களை நிர்வாணமாக்கி ஒரு 100 பேருக்கு மேலே அடித்து ரோட்டில் இழுந்துட்டு வர்றான். கண்ட இடங்களிலும் கை வைத்து அவர்களுக்கு தொந்தரவு, பாலியல் தொந்தரவு சாலையினையை கொடுத்து அங்கே அழைச்சி வந்துகிட்டு இருக்கிறான். என்ன இந்த அதிர்ச்சியும், எல்லாருக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. எப்படி இது நடந்ததுன்னு, இது உண்மையா? ஏன்னா பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது, அது இந்தியாவுக்கே ஆகாத ஒரு கட்சி, இந்தியாவுக்கே தேவையில்லாத ஒரு கட்சி. அந்த கட்சிக்காரன் என்ன பண்ணுறான்னா, இது இந்த வீடியோ வர்றதுக்கு, இந்த வீடியோவுக்கு காரணமே யாரு, நானும் யாரும் நினச்சேன், வேறு யாராவது இருக்குமோ இந்த வீடியோ வந்ததுன்னு. ஏன்னா இந்த வீடியோவுக்கு புகழ் பெற்றவர்களே இந்த பிஜேபி தான். வீடியோ விடுறதுல மன்னன், அதில் நம்ம அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்கிறார். இவருக்கு வீடியோவில் வித்தகர் அவர். இது மாதிரினால இந்த வீடியோ அந்த மாதிரி இருக்குமோன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஒரிஜினல் வீடியோ. அப்புறம் அந்த முதலமைச்சர் சொல்கிறாரு, அந்த பைரோன் சிங்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஏன்னா தூங்கலை போடணும்னா முதல்ல அந்த ஆள் தான் போடணும். அந்த ஆள் போடுற என்ன சொல்கிறா, இது ஒரு வீடியோ இல்லை, இது ஏராளமான வீடியோ இருக்குங்கிறான். அப்போ எவ்வளோ இன்சிடென்ட், இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்து தகச்சு உண்மையிலேயே என்னால் இங்கே வரவே முடியல. அப்படிப்பட்ட வீரியம். ஒரு பெண்ணை என்ன செஞ்சா, மரத்தில் கட்டி தொங்க விடுறான், மரத்தில் கட்டி தொங்க விட்டு ஆளுக்கால் அடிக்கிறான். ஒரு கையில் ஆளுக்கால் கம்பை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கற்று கற்றுன்னு கதறான். கதறதை எல்லாம் பெண்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. எல்லாருமே அதை அனுபவிக்க சந்தோஷமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னொரு பெண்ணை கீழே தள்ளிங்க, அதாவது கீழே போட்டு ஒரு இந்த கடப்பாறை ரெண்டு பக்கமும் அது ஒரு பக்கம் கூறாக இருக்கும், ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், கோடாளியாது அந்த அதை எடுத்து என்ன செய்கிறான், மண்டையிலே குத்துறான், அடிக்கிறான், துடி துடிச்சு அங்கே சாவுறான். இந்த வீடியோக்கள் வந்திருக்கு. இது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேர் தான் செத்து போன பிரச்சனையாச்சுன்னு, கிட்டத்தட்ட 114-120 பேருக்கு மேல் இந்த கேடுகட்ட கும்பல் கொலை செய்திருக்கிறது, பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறது. தாங்கம்மா, நம்ம வீட்டு நம்ம சகோதரி வீட்டில் நடந்த நம்ம எப்படி பதட்டப்படணும்? யாருக்காவது உங்களுக்காவது பதட்டம் இருக்கா? இந்த பதட்டம்னு ஒன்று இந்தியாவில் ஏற்பட்டிருந்தா இந்த பிஜேபியும் மோடியையும் வீட்டில் பூந்த அடிச்சு ராஜபக்சேயை விட கேவலமாக செய்திருப்பாரு. ராஜபக்சேவது நாட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனான், உன்னை உயிரோடு உள்ள பூந்து அடித்து இழுத்து வருகின்ற நிலைமை இந்த நாட்டில் உருவாகும். நான் பயந்துருக்கலாம் பேசுறேன், இது உண்மை. நம்ம வீட்டு சகோதரிக்கு நடந்தா என்ன இருக்கும்? அப்ப அவ்வளவு பெரிய கூட்டம் சுத்தின நிக்கிற எங்கடா போச்சு போலீஸ், காவல்துறை எங்க? அடிச்சு தொங்க விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கீழே போட்டு கொள்றான், சுத்தியிலும் மக்கள் நிக்கிறான், ஒரு போலீஸ் அங்க இல்லை. அப்ப இதை மணிப்பூரில் நடந்த கலவரத்தை நடத்தியது யார்? ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா நம்ம ஊரில் இருக்கட்டும், நம்ம காவல்துறை மாதிரி ஒரு நல்ல காவல்துறை உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. ஒரு இவர்கள் எல்லாம் விடிய விடிய முழித்திருக்கிற காரணத்தால் தான் நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு வாரம் போலீஸே இல்லைன்னு வச்சு பாருங்க. அப்படிப்பட்ட காவல்துறை அங்கே என்னன்னா காவல்துறையே இல்லை. அப்போ இதை நடத்தியது யாரு? அரசு, கவர்மெண்ட்டே தாங்க நடத்தியிருக்குது இந்த குளப்பிரி படுகொலையை, வேறு யாரும் கிடையாது. கவர்மெண்ட் யாரு? பிஜேபி. பிஜேபி நடத்தியிருக்குது. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தான் இந்த கொலைகாரர்கள். ஏ, நடைபயணம் போகிற என்ன நடைபயணம் போகிற நீ? நீ நடைபயணம் போகணும்னா உண்மையிலே நீ மணிப்பூருக்கு போகணும். மனித தன்மையே இல்லாதவங்க இந்த பிஜேபி. மனுஷத்தன்மை இருந்தால் செய்தி அப்படி நடைபயணம். 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்களாங்க, 200 கோடி ரூபாய் பிஜேபியில் இந்த அண்ணாமலை நடக்கிறதுக்கு 200 கோடி ரூபாவாம்.
மீடியாவுக்கு மட்டும் 70 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மீடியாவுக்கு மட்டும் 70 கோடி. அப்போ உங்க பின்னாடி வருவாங்க. 70 crores, 200 crores கலெக்ட் ஆயிருக்குது. இவர் ராமேஸ்வரத்தில் புறப்படுறாரு. ராமேஸ்வரத்தில் புறப்படும் போது அங்க 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பெண் நிர்வாகிகள், பெண் நிர்வாகம் நல்லா கவனிக்கணும், பெண் நிர்வாகிகள் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அண்ணாமலைக்கு சேவை செய்யணுமா? டேய் என்னடா சேவை செய்யணும் உனக்கு? என்ன சேவை செய்யணும்? இது அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒரு ஆளு, அவருக்கு தான் இந்த பொறுப்பான். 10லிருந்து 6 ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு நிர்வாகி கேட்குது, பிஜேபியினுடைய நிர்வாகி. நாங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறோம், நாங்கள் எதுக்குங்க வரணும்னு கேட்டிருக்கு. ஆக இவ்வளோ ஒரு பெண்களை மதிக்காத, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய, நல்லா கேட்டாங்க ராஜேஸ்வர் பெரிய, பெண்களை பற்றி ஒரு கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்களை வை, பெண்களை ஒழி, பெண்களை அழிச்சிடணும். பெண்கள் முன்னாடி வரக்கூடாது, முன்னுக்கு வரக்கூடாது. இந்த சூழ்நிலை இங்கே தொடருது. இது என்ன அன்னைக்கு பிரதமர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, 140 கோடி பேர் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு வெக்கப்படணுமா? நாங்கள் ஏன்டா வெக்கப்படணும்? நீ தான் நாண்டுகிட்டு சாகணும், நீ சாகணும். எங்களை பார்த்து நீ கலக்க, மணிப்பூரில் நடந்ததுக்கு மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம், ரெண்டு பேர் தான் காரணம். நீங்கள் கலவரம் செய்தே ஒவ்வொரு மாநிலத்து தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியல் செய்பவர்கள் நீங்கள், மக்களை நோக்கி அரசியல் செய்பவர்கள் இல்லை. தமிழ்நாடு நடந்து போயிட்டா நீ தமிழ்நாட்டை பிடிச்சிருவியா? நான் இன்னைக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டு போறேன், நீ 9 வருஷமா மோடி தமிழ்நாட்டில் வந்துட்டு போயிருக்கிறாரு, 9 வருஷமா அமித்ஷா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. என்னடா பிஜேபி வளர்ந்துச்சு? எங்க தலைவர் வருவார் பாரு, ஒரே வருஷத்தில் தமிழகத்தை மாத்தி காட்ட முடியும். பிஜேபிக்கு ஆப்பு, ஆம் ஆத்மி கட்சின்னா ஆப்புன்னு அர்த்தம், பிஜேபிக்கு ஆப்பு நாங்கள் தான். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய சுபாஷ் அவர்கள், என்னுடைய அருமை தம்பி சுபாஷ் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதில் தைரியமானவர். எந்த பத்திரிகை சங்கமும் இவ்வளவு துணிச்சலாக அந்த நடத்துறதில்லை, நடத்தவும் போறதில்லை. மக்களுக்கான ஒரு பிரச்சனைன்னா எதிர்த்து கேட்கணும், என்ன என்ன பண்ணிட முடியும், என்ன இவர்களால் மிஞ்சி மிஞ்சி போனால் உலகம் உள்ளே போகிற மூச்சு திரும்பி வந்தால் தான் உலகத்துலேயும் இருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் இங்கே நாங்களும் சரி, யாரும் இங்கே இருப்பவர்கள் யாரும் உங்களுடைய வேதத்திற்கு யாரும் பயந்தவர்கள் இல்லை. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் இதெல்லாம் ஒழியணும்னு சொன்னால் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒழிய முடியாது. இவர்கள் ஓட்டு என்று ஓட்டு பொறுக்குவதற்காகத்தான் இவ்வளவு கொலைகளை செய்கிறார்கள், இவ்வளவு கொலைகளை இந்த பிஜேபி செய்கிறது, இவ்வளவு அடாவடிகளை இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் செய்கிறது. இதை தடுக்க வேண்டுமென்றால் தேர்தல் ஒன்றில் தான் இவர்களை தடுக்க முடியும். 2014 நாங்களே பாருங்க, தனித்துவமாக காங்கிரஸையும் பிஜேபியும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. இன்னைக்கு ஊழலை ஒழிக்கணும்னு நாங்கள் வந்தோம், ஆனால் இன்னைக்கு ஊழலை ஒழிக்கிறத விட மோடி ரொம்ப ஆபத்தான ஆளாக இருக்கிறாரு. இவரை ஒழிச்சாகணுங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு இந்தியா என்ற கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்திருக்கிறது. காரணம், இதை வீழ்த்தணும். இதை வீழ்த்தணும்னு அரசியல் கட்சிகளால் மட்டும் வீழ்த்து விட முடியாது. இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், நல்லவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால், இந்த கேடுகட்ட பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்களை பிளவுபடுத்துகின்ற ஆட்சி, ஜாதி மத அடிப்படையில் நடத்தப்படுகின்ற இந்த மோடியின் அரசு வீழ்த்தப்படுமானால், மக்களே நீங்கள் தான் 2024 இவர்களை உங்களால் மட்டும்தான் வீழ்த்த முடியும், வீழ்த்தி காட்டுவோம் என்று கூறி இந்த போராட்டத்தின் வாயிலாக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக என்னுடைய கடும் கண்டனத்தை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.